இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பன்னீர் முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு கல்பாசி ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இது நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெயில் பச்சை மிளகாய் சேர்த்த உடனே வெடிக்கும் அதனால தான் உடனே ப வெங்காயத்தையும் சேர்த்துட்டு சொல்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதே அளவு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயிலேயே இந்த வெங்காயத்தோடு வதக்குனிங்கன்னா நல்ல ஒரு கலர் சூப்பரான ஒரு பிரைட் கலர் கிடைக்கும் இது கூட ரெண்டு பெரிய தக்காளியை எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வரணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே இது கூட ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கணும் இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி கொதிக்கட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் கொதிக்கட்டும் ஒரு ஓரமாக இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம்லேயே உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டைமில் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வேக வச்ச முட்டை ஒரு நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அந்த இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு இந்த மசாலாவில் போட்டுடலாம் போட்டுட்டு இப்படி நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே பண்ண பன்னீர் தான் இது ஒரு முக்கால் லிட்டருலேருந்து ஒரு லிட்டர் பால் இருந்தால் சூப்பராக பன்னீர் பண்ணிடலாம் சூப்பராக இதுமாரி ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கலன்னா நான் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க உடஞ்சிடாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் வரலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கு அப்புறம் கரம் மசாலா சேர்க்குறேன் கரம் மசாலா இருந்தால் நீங்கள் அது சேர்த்துக்கோங்க இல்லைனா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூட முட்டை நம்ம வதக்கி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி டைமில் சேர்த்துட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் எல்லாமே இறங்கியிருக்கோம் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை பன்னீர்லேயும் நல்ல உப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும் லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணால் போதும் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு மேலே தூவி விட்டுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயக்கீரை இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன் இருந்தால் சேருங்க இல்லைன்னா பரவாயில்ல கொத்தமல்லி தலையே போதுமானது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா புலாவ் பிரியாணி அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்